ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பார்ட் டூ நம்ம பார்ட் ஒனில் ஆல்ரெடி த்ரீ பேசிக் ரூல்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம் இந்த வீடியோவில் இன்னொரு த்ரீ பேசிக் ரூல்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ரூல் வந்துட்டு அடிஷன் ரூல் அதாவது டிபைடிஎக்ஸ் ஆஃப் யூ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு டிபைடிஎக்ஸ் ஆஃப் யூ ப்ளஸ் டிபைடிஎக்ஸ் ஆஃப் வி ஜஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராடெக்ட் ரூல் டிபைடிஎக்ஸ் ஆஃப் யூவி இஸ் ஈக்குவல் டு இதில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூவை கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு வீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஸோ டிவிபை டிஎக்ஸை நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா விய கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு யுவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஸோ டியுபை டிஎக்ஸ் ஸோ இது தான் ப்ராடக்ட் ரூல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிவிஷன் ரூல் டிவிஷன் ரூல் பார்த்த உடனே நீங்கள் பண்ண வேண்டியது டினாமினேட்டரில் இருக்கிறத வந்துட்டு பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும் அதாவது ஸ்கொயர் ஆஃப் தி டினாமினேட்டர் அப்படின்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா ப்ராடக்ட் ரூலுக்கு ஆப்போசிட் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் வியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு யூவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அண்ட் நம்ம வந்துட்டு ப்ராடெக்ட் ரூலை அடிஷன் பண்ணுவோம் ஆனால் டிவிஷன் ரூலில் வந்து சப்ராக்ஷன் மைனஸ் யூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஸோ இதுதான் நம்மளோட டிவிஷன் ரூல் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றுக்குமே ஒரு ப்ராப்ளம் சம் பார்க்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே புரியும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டு ஒய்இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இதை என்ன பண்ணணுன்னா அடிஷன் ரூல் ஃபார்மில் இருக்குது நம்ம இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை த்ரீ எடுத்துக்கிறோம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் ஸ்கொயரை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா ஸ்கொயரை வந்து கீழே அதாவது மல்டிபிள் ஆஃப் எக்ஸுன்னு போட்டுட்டு டூ மைனஸ் ஒன் அப்படின்னு பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ இன்டூ எக்ஸ் ஸ்பார் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் கான்ஸ்டன்ட் வந்துட்டு ஜீரோ ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2, த்ரீ சார் சிக்ஸு எக்ஸ் பார் டூ மைனஸ் ஒன் வந்துட்டு ஒன்று ஸோ சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் நமக்கு எதுமே இல்ல, ஸோ 2 கிடைக்கும் so, x கேன்சல் ஐரும் ஸோ 6x எக்ஸ் ப்ளஸ் டூ கிடைக்கும் ஸோ இதுதான் நம்மளோட one ஓட answer, இப்போ நம்ம செகண்ட் one பார்க்கலாம் செகண்ட் ஒன் வந்துட்டு ப்ராடக்ட் ரூல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் இன்டூ டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற ஃபார்மில் கொடுத்துருக்கோம் டி எக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ராடக்டோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டோம் அப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவை யூ தேவை டிவிபை டிஎக்ஸ் தேவை பி தேவை டியூ பை டிஎக்ஸ் தேவை ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இது யூ இது பி ஸோ ஃபர்ஸ்ட் u எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இந்த யூவை வந்து இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ எக்ஸ் 2 டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ கிடைக்குமா ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா டூ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வி எழுதிக்கலாம் பி வந்துட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன கிடைக்குன்னா 4x, எப்படி இது கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டூ இருக்கா ஸோ 2 இன் டூ எக்ஸ் எப்படி differentiate பண்ணோம்னா டூ எக்ஸ் பார் டூ மைனஸ் ஒன் ஸோ வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4x எக்ஸ் கிடைக்கும் அண்ட் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் ஸோ அது ஜீரோவாக மாறிடும் 1 கான்ஸ்டன்ட் ஸோ ஜீரோ ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இந்த நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூஸ் எல்லாமே யூடியூ பைடிஎக்ஸ் வி டிவி பை பைடிஎக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி நம்மளுக்கு ஃபோர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படி கிடச்சிச்சின்னா நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் எல்லாமே கொண்டு போய் இன்சைட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் நம்மளுக்கு அப்படி ஆன்சர் கிடச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் க்யூப் அண்ட் ஃபோர் எக்ஸ் க்யூப் ஈக்குவலாக இருக்குது எயிட் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஈக்குவலாக இருக்குது ஸோ இது எப்படி எழுதலாம்னா எயிட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இதுதான் செகண்ட் சம்மோட நம்மளோட ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிவிஷன் ரூலில் ஒரு சம் பார்க்க போகிறோம் டிவிஷன் ரூலில் இது எந்த ஃபார்மில் இருக்குது யூ பை பி ஃபார்மில் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் ஃபார்முலாவே எழுதிக்கிறோம் ஃபார்முலா இஸ் யூ பை வி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி டியூ பை டிஎக்ஸ் மைனஸ் யூடிவி பை டிஎக்ஸ் டிவைடட் பை வி ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம யூ அண்ட் வி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம் யூ என்னன்னு பார்த்திங்கன்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு த்ரீனு கிடைக்கும் சின்ஸ் எக்ஸ் வந்துட்டு பவர் ஒனில் இருக்குது ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் ஒன் 1 1 ஒன்னாக மாறிடும் ஸோ u du வந்து த்ரீ கிடைக்கும் பி வந்துட்டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ ஃபோர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே மாதிரி தான் டிவி பை வி டிஎக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃபோர் தான் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு கிடைச்ச எல்லா வேல்யூஸையுமே அதாவது du விஜிவி எல்லாத்தையுமே கொண்டு போய் ஃபார்ம்லாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஃபார்ம்லாவில் சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு கீழே கிடைச்ச மாதிரி ஒரு ஈக்வேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் 4x எக்ஸ் 3 த்ரீ மைனஸ் டூ 3 த்ரீ 3x த்ரீ எக்ஸ் 1 ஃபோர் ஒன் ஃபோர் இது மாதிரி எல்லாத்தையுமே உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்துட்டு கீழே கிடைச்ச மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஃபோர் 4x மைனஸ் டூ த square ஸ்கொயரை வந்து அவங்க அப்ரிவேட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் என்ன ஃபார்முலான்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அப்ரிவேட் பண்ணியிருக்காங்க ஏ மைனஸ் பி square ஸ்கொயர் என்னன்னு தெரிலனா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி தான் ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் சிக்ஸ்டீன் 16x plus மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிற ஈக்வேஷனை அப்டெயின் பண்ணிருக்காங்க ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண நனைச்ச 3 சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு 3 பேசிக் ரூல்ஸ் பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ இஃப் யூ லைக் த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் subscribe to my channel Base Knowledge. Thank you.